சரிப்பா வந்துட்டதாம்பா சூப்பர்பா ஐ அம் பேக். ஓகே மாடியூல் நாட் ஃபவுண்ட். ஓகேவா இந்த இடத்துல வந்துட்டு அந்த மாடியூல் இல்ல அப்படின்ட்டு ஒரு யாரும் வருது போய் செக் பண்ணுவோம். நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் NPS components. அதனாலதான் மோஸ்டா காப்பி பண்ணி போட்டு காம்போனன்ஸ். இப்ப அந்த இது வருது ஓகே காம்போனன்ஸ். Components sign up. நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம இங்க ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியாச்சு, ஆனா நம்ம என்ன பண்ணலன்னா அதை வந்து கால் பண்ணல. அதாவது என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இந்த விஷயம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணாதான் அந்த விஷயத்த வந்து நம்ம இன்னொரு பேஜ்ல வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னா இங்க மேல வந்து எக்ஸ்போர்ட்னு போட்டாலும் அது ஒர்க் ஆகும். ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். இது சுவிட்ச் கேஸோட விஷயம். இது உங்களுடைய காம்போனன்ட் நேம் அப்படி கொடுத்துட்டு எஸ் கேப்ஸ் கேப்ஸ் சம போட்டுறோம். தள்ளி எடுத்துருமோ ஏற்கனவே பண்ணுறேன் என்ன ஒரு காம்போனன்ட் எழுதி வச்சிருக்கேன், அந்த காம்போனன்ட் இப்ப ரெண்டர் ஆகும். எது மூலமா அப்படின்னா நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன் என்னுடைய பேஜுக்கு இங்க வரணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா இது வரைக்கும் ஓகே புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய டிசைனை வந்து அப்ளை பண்ண போறோம். அது என்னன்னா இங்க காப்பி பண்ணி வச்சிருக்கோம் கண்ட்ரோல் சி போட்டு இதை தூக்கிட்டு நம்மளுடைய விஷயத்த அவ்வளவுதான் வந்துச்சா. சோ இந்த பேஜ் நமக்கு தேவையில்லை. இப்ப இந்த இடத்துல இருக்கு இந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆயிடுச்சு. சோ ஃபார் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்ம இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வேலிடேஷன் எழுத போறோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்டர்ல இது பண்ணும் ரெட் கலர் காட்டலாம் அப்படின்னா ரெக்யூர்டு அந்த இதை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் நான் பண்றேன், நீங்க பேலன்ஸ் இது வந்து நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேமுக்கும் இமெயில் அட்ரஸ்க்கும் நான் பண்றேன். அது இது வந்து எப்படின்னா அந்த வேலிட் இமெயிலா அப்படின்றத செக் பண்றது. நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல வந்து நம்பர்தா நம்பர் தான் கரெக்டா கொடுத்துருக்காங்களா அது இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்க. கிரியேட் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டும் இந்த பாஸ்வேர்டும் கரெக்டா இருக்கா அப்படின்றதான் செக் பண்ணுவோம். ஓகேவா இதுக்கு முன்னாடி அந்த விஷயம் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு நம்ம டென் டெஸ்ட் பண்ணுவோம். என்ன பண்றோம்னா என்ன எரர் அடிக்குது அந்த எரர் தானே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எரர் அடிக்கும் போது பயப்படாம இந்த மாதிரி யூஸ் பண்ண கத்துக்கோங்க.
ஐயோ எரர் அடிக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா வீடியோ பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் ரெக்யர்டு வந்துடுச்சு. ஓகே, இது எனக்கு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் நீங்க கரெக்டான இடத்துல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால கன்சோல் போட்டு செக் பண்ணிக்கலாம். இதுதான் கமெண்ட் லைன்ஸ் கொடுக்கறது, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இந்த இடத்துல கிளிக் பண்ணும் போது எனக்கு வரணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வரணும். ஓகே, இங்க கிரியேட் அக்கௌண்ட் இதான பட்டன் ஆன் கிளிக். இப்படி எழுதுனா கரெக்டா இல்ல என்ன சொல்லியிருப்பாரு சார்னா இந்த மாதிரி எழுதணும். ஓகே, நார்மலா நம்ம ஃபங்க்ஷன் என்ன எப்படி எழுதுனா இந்த மாதிரி போட்டுட்டு ஃபங்க்ஷன் அப்படி இல்லைன்னா ஆன் கிளிக் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு கால் பண்ணும். ஓகே, இது கிளாஸ் காம்பனன்ட். உங்களுக்கு திஸ்னா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தெரியுமா? திஸ் பாயிண்டர் கை கழுவுறதுக்கா? ஓகே, திஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கரண்டா தெரியும் சார். ஓகேமா, கரண்டா இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது குளோபல் மீனிங். ஓகேவா, இப்ப நம்ம திஸ் அப்படின்னு யூஸ் பண்ணா இது இதுக்கான மீனிங் என்ன கிளாஸ் காம்பனன்ட்ல அப்படின்னா, திஸ்னா இந்த காம்பனன்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த நீ அக்சஸ் பண்ண போற அப்படின்றதான் மீனிங். ஓகேவா, ஆன் கிளிக்ல இந்த மாதிரி திஸ் டாட் போட்டு ஃபங்க்ஷன் நேம் இப்ப எழுதுறோம். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன் நேம் நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். இது வந்து கேமல் கேஸ்ல தான் இருக்கணுமா, இந்த கேஸ்ல தான் இருக்கணுமா, இல்ல இந்த டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி தான் அந்த கேஸ்ல இருக்கணும். பட் இதுல இது இதை கொடுக்கறதெல்லாம் அது உங்களுடைய விஷயம், உங்களுடைய இஷ்டம். சப்மிட், சாரி, வேலிடேட் ஃபார்ம். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து நான் இங்க மேல யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம்ல ஏதோ ஆக்ஷன் எதுக்காங்களா, நம்ம இதை பட்டனாவே மாத்திப்போம். சப்மிட், சப்மிட்டுக்கும் பட்டனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? அது எஸ்ல ஸ்டார்ட் ஆகும், இது பி ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிடும். யாருக்காச்சும் தெரியுமா சப்மிட்டுக்கும்? நீங்க ஒர்க் பண்ணும் போதே வந்திருக்குமே சப்மிட் பட்டன். சப்மிட்னா வந்து நம்ம கொடுத்த வேல்யூலாம் எடுத்துட்டு போய் லோட் பண்ணும் சார். பட்டன்னா நார்மலா நம்ம எதுவும் பண்ணாது சார். அதேதான், எதுவுமே பண்ணாது. ஆக்சுவலா சப்மிட் தான் என்னன்னா நம்ம கொடுக்குற வேல்யூவை, சௌந்தர்யா யார் சொன்னதுன்னு தெரியல, நம்ம கொடுக்குற வேல்யூவை என்ன பண்ணனும், எந்த ஆக்சன் என்னவா சொன்னது யாருன்னு தெரியலன்னு சொன்னீங்கல்ல சார், அதான் பேர் சொன்னேன் சார். ஓ, நேம் என்னது? யோகலட்சுமி சார். யோகலட்சுமி, ஓகேமா ஓகேமா, கேக்கல சரியா கேக்கல. நீங்க சொன்னது கரெக்ட் தான். சப்மிட் ஃபார்ம் என்ன பண்ணுனா நீங்க இங்க என்ன வேல்யூ குடுக்குறீங்களோ அதை வந்து எந்த ஆக்ஷன்ல குடுக்குறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னதான் ஃபார்ம்ல வந்துட்டு ரெண்டு மூணு ஆக்ஷன் குடுக்கலாம். ஆக்ஷன் வந்து போஸ்ட் மெத்தட் வந்து எந்த மெத்தட் குடுக்குறீங்களோ அந்த மெத்தடுக்கு ஏத்த மாதிரி வேல்யூஸ் வந்து சப்மிட் பண்ணும். ஓகேங்களா, பட்டன்றது என்னன்னா நீங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறீங்களோ, ஃபர்ஸ்ட் நேம் வாங்கணும், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் வாங்கணும், அதுக்கப்புறம் அதை வேலிடேட் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன ஆக்ஷன் குடுக்குறீங்களோ அந்த ஆக்ஷன் தான் எடுத்துக்கும். சப்மிட் பட்டன்றது டிஃபால்ட்டா அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா பட்டன் மாத்திட்டா இங்க கிளிக் பண்ணா அது வந்து சப்மிட் பண்ணாது. ஓகேங்களா, அதனால இப்ப நம்ம பட்டனுக்கு மாறு. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சிட்டோம்னா நம்ம இங்க இந்த ஃபீல்டுக்கு நான் வேல்யூ வைக்கணும். ஓகேங்களா, இந்த இன்புட் இதனுடைய இதுக்கு. ஓகே, ரியாக்ட்ல எப்படி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றது, ஓகேங்களா, ஒரு ஃபீல்டுக்கு எப்படி வேல்யூ வைக்கிறது, இது என்ன ப்ரோ? நம்ம நார்மலா ஆன் கிளிக் பண்ணாலே டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்துட்டு டாட் வேல்யூ கொடுத்தா வந்துருமே, அப்படி இல்லை. ரியாக்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மேனர், நீங்க ஒரு விஷயத்துக்கு இந்த கிளாஸ் காம்பனண்ட்டுக்குள்ளாரியே உங்களுடைய வேல்யூஸ் எல்லாம் வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா, அதுவும் டிஃபால்ட்டா நம்ம யூஸ் பண்ற மாதிரி வேறு கான்ஸ்டன்ட் லெட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஸ்டேட் வேரியபிள்ன்றது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அந்த ஆப்ஜெக்ட் குள்ளார உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டெல்லாம் கொடுத்துக்கலாம்.
என்னென்ன ஃபீல்டு அப்படின்னா இங்க எத்தனை ஃபீல்டு இருக்கு, இந்த ஃபீல்டு எல்லாத்தையுமே அதுல அசைன் பண்ணிக்கிட்டு டிஃபால்ட்டா இந்த ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்டிஎம்எல்க்கு இதுக்கு டிஃபரன்ஸ் சொல்றேன். டிஃபால்ட்டா ஹெச்டிஎம்எல்ல வந்துட்டு வேல்யூ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம்ல வந்துட்டு ஐஏபிடி அப்படின்னு கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா அந்த வேல்யூல வந்துட்டு இந்த பாக்ஸ்ல வந்து ஐஏபிடின்னு இருக்கும். ஓகே, எனக்கு டைப் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணுனா அந்த வேல்யூ இருக்கிறதுல வந்து எம்டியா கொடுத்துட்டு நம்ம டைப் பண்றத கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்து வாங்குவோம். இதுதான் ஹெச்டிஎம்எல். இதுல எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கன்செப்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து ஸ்டேட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். எப்படி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றது, கன்ஸ்ட்ரக்டர், ஓகே, சூப்பர், சூப்பர் கீவேர்ட், ப்ராப்ஸ், இந்த ரெண்டு விஷயத்தையும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் தெரியும், கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க வேணாம் உங்களுக்கு தெரியும் இல்ல, உங்களுக்கு இனிஷியல் இனிஷியலைஸ் பண்றதுக்கு என்ன இனிஷியலைஸ் பண்ணோம் அத சொல்லுங்க. என்னன்னா இது என்ன அப்படின்றது உங்களுக்கு போக போ ஸ்டேட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன வேல்யூனா வேணுமோ அதெல்லாம் இந்த ரெண்டு விஷயத்துக்கு நான் பண்றேன், மிச்சம் எல்லாத்துக்கும் நீங்க பண்ணுங்க, ஆட் பண்ணிக்கோங்க, சிம்பிள் ஒன் பை ஒன் பண்ணுங்க. ஓகே, இது பண்ணியாச்சு. இது ஆப்ஜெக்டா அப்படின்னா இது கீ, இங்க இருக்கிறது வேல்யூ ஓகேங்களா. இந்த மாதிரி ஒயிட் கலர் ஏன் வரும் அப்படின்னா கரெக்டான ஆப்ஜெக்ட் வந்து நீங்க ஃபார்ம் பண்ணணும். இப்ப கரெக்டா இருக்கு பாருங்க, இப்ப ஆப்ஜெக்டோட இத வந்து பாயிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப நம்மளுடைய விஷயமும் வந்துடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் கிளிக்ல ஒரு ஃபங்க்ஷன் ஏறியாச்சு, நேம் அப்படின்ற வேல்யூவை நம்ம இங்க கொடுத்துருவோம். வந்து டெக்ஸ்ட் நேம் மாத்திப்போம், நேம் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துறேன். இந்த இடத்துல நம்ம அதே ஆன் சேஞ்ச் தான் யூஸ் பண்ண போறோம். அது எப்படி அப்படின்றத சொல்றேன். வேல்யூ, ஓகே, இந்த ஸ்டேட்டோட வேல்யூவை எப்படி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னா ஓகேங்களா. ப்ராப்ஸ் வந்து டிஃபைன் ஆகல, கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும்போது இந்த ப்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணும். இந்த ப்ராப்ஸை பத்தி நான் போக போக சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஸ்டேட் தான் நம்ம யூஸ் பண்ணும் ஓகேங்களா. இப்ப இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஓகே, இங்க ஐஏபிடி வந்துடுச்சு ஓகேவா. எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு, கன்செப்டர் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. எதை இனிஷியலைஸ்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து வாங்குறதுக்கு. ஓகே, வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக என்னுடைய வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டாச்சு. ஓகே, இதுவும் வந்துடுச்சு. இப்போ போயிட்டு இந்த வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, சேஞ்ச் ஆகாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கேன், அது ஒர்க் ஆகலை. என்ன விஷயம்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் தான் இங்கே இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை எடுத்துட்டு ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. ஓகே, இது என்ன ப்ரோ ஈனா போட்டிருக்கீங்க அப்படின்னா நம்ம இதுலயுமே வந்து திஸ்ன்னு வந்து யூஸ் பண்ணுவோம் கரெக்டா.
யாரு கேட்டது பாலாஜின்னு நினைக்கிறேன், ப்ரோ எனக்கு வேலிட் இமெயிலா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும், ஆன் சேஞ்ச் பண்ண உடனே அப்படின்னு போது நம்ம என்ன பண்ணோம்னா, எனக்கு என்ன தோணுதுனா ஆன் சேஞ்சில வந்துட்டு திஸ்ன்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். எதனால அப்படின்னா, கரண்டா எந்த ஃபீல்டு நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்றோம் அதனுடைய நேமு பிளஸ் அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் எடுக்கிறது. எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு கன்சோல் போட்டு காமிச்சேன், இங்க பாருங்க நீங்க சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வருது. அதாவது இன்புட் டைப் வந்து இமெயிலு, அதனுடைய வேல்யூ நம்ம கொடுக்க கொடுக்க அது எல்லாமே வந்துச்சு. த சேம் வே இ என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க இங்க கொடுக்குற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு எடுத்துட்டு வந்துடும். இதுதான் ரியாக்டுக்கும் ஹெச்டிஎம்எலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்ப இங்க இதை போட்டு நம்ம செக் பண்ணுவோம். இ நம்ம கொடுத்துருக்குறது ஈவெண்ட் அப்படின்னு வச்சுக்கோம். இது என்ன ப்ரோ அப்படின்னா, நீங்க எந்த ஃபீல்ட்ல சேஞ்ச் பண்றீங்களோ திஸ் மாதிரி தான் இதுவும். ஈன்றது என்னன்னா, என்ன ஈவெண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்றீங்க, ஈவெண்ட் இன் த சென்ஸ் நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்து சேஞ்ச் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் நேம்ல இருந்து சேஞ்ச் பண்றீங்களா, இமெயில்ல இருந்து சேஞ்ச் பண்றீங்களா, இதெல்லாம் எப்படி டைனமிக்கா எடுக்கிறது அப்படின்னா, இந்த டார்கெட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்ஸ்ல அதனுடைய வேல்யூஸ் எல்லாமே உட்காந்துச்சு. ஓகேங்களா, நான் இப்ப எடுத்துக்கிறேன் இது என்ன நேம்னா, நம்ம இங்க கொடுத்துருக்கோம்ல நேம், இந்த நேம் தான் அது. சரி, இது எனக்கு இதோட வேல்யூ வேணும் அப்படின்னும் போது இங்க ஈவெண்ட் டாட் டார்கெட்ல எல்லாமே இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வரும். சோ உங்களுக்கு வேல்யூ வேணா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். புரியுதுங்களா, ஆன் சேஞ்ச் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா அந்த விஷயம் எல்லாமே வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு இஷ்யூ நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல டிஃபால்ட் ப்ராப் வேல்யூ இதை விட்டுடுங்க, இது நான் அடுத்த இதை சொல்றேன். ஓகே, என்ன இது கிளாஸ் நேம் வந்து அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொன்னதுதான், இந்த கிளாஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ரியாக்டுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அது வந்து என்னன்னா கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுக்கணும். நான் என்ன பண்றேன்னா, அந்த விஷயத்தை எடுத்து ஃபுல்லாவே ரீப்ளேஸ் பண்ண போறேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து இது பாத்தீங்கன்னா ஜேஎஸ் ஓட ப்ராப்ளம், இதை நம்ம எதுவும் இது ஒரி பண்ணிக்க தேவை. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வார்னிங் யூஸ் த டிஃபால்ட் வேல்யூ. ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லுது. ஸோ நம்ம இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு செலக்டடுக்கு பதிலாக டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு போடுது. ஒரே Okay, okay. ஓகே, இந்த இடத்துல வந்து வெறும் நேம் மட்டும்தான் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எம்சிஏ அப்படின்னா இங்க வந்து டிஸ்பிளே ஆகுற நேம், இந்த இடத்துல வேல்யூன்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி இங்க மிஸ் ஆகுது. ஸோ இங்க டிசைனர்,
இந்த வேணா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வரும். நீங்க இந்த டெம்ப்ளேட் எடுக்கும் போது நீங்க இந்த விஷயத்த செக் பண்ணி பாருங்க. அதேதான் இந்த இடத்துல நானே சொல்றேன் முடிச்சுட்டு. இது வந்தாச்சு, இப்ப நேம்ல நமக்கு கிளிக் பண்ணா வந்தாச்சு. ஓகே, ஒன்ஸ் இந்த நேம் வந்துருச்சு, இது வந்து எம்டியா இல்லையா அப்படின்றது எப்படி ப்ரோ செக் பண்றது அப்படின்னா, இதனுடைய வேல்யூவை நம்ம வாங்கி வைக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிற இடத்துல வந்துட்டு உங்க வேல்யூவை செட் பண்ணணும். இது எப்படி பண்றது அப்படின்னா, this dot sets a of ஆப்ஜெக்ட்ல எந்த நேம் நீங்க மாத்தணுமோ அந்த நேம் வந்து நீங்க மாத்தணும். எப்படி மாத்தணும்னா, இங்க என்ன வேல்யூ வருதோ அதை வந்து இங்க எடுத்து போய் பிக் அப் பண்ணுங்க. ஓகேங்களா, இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, ஏன்னா இந்த டைம் என்னன்னா, ஆன் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வேல்யூ ஸ்டேட்டோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து எங்க வரும்னா, இந்த ரெண்டருக்குள்ளார வந்துடும், ரெண்டருக்குள்ள இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா, இனிஷியலா எப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனும் எழுதல, அதாவது ஆன் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணுன்னு எதுவுமே எழுதும். இப்போ என்ன பண்ணிருக்கனா, ஆன் சேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூவை மாத்துன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆயிடுது. ஓகே, இப்போ நான் இமெயிலுக்கு நான் சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்னா, சேம் அதே தான் பண்ணும். ஆனா நம்ம வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், நேம்னு கொடுத்தா என்ன நேம் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சு. ஓகேவா, இப்ப நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம், இமெயில் அப்படின்னு ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்ப நம்ம இத ரெண்டுத்தையுமே ஒரு பேராமீட்டரா வாங்கிப்போம். இது பேராமீட்டர்னா என்னன்னா, ஒரு ஆர்குமெண்ட்ல வாங்கிப்போம். ஓகே, நேம் ஃபீல்ட் நேம். ஓகேங்களா, என்ன நேம் நம்ம கொடுக்குறோமோ, ஃபர்ஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோ எதா இருந்தாலும் இது வந்து இங்க வந்துட்டு ஒர்க்கா இருக்கும். இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஈவென்ட் டாட் டார்கெட், நீங்க எந்த வேல்யூ சேஞ்ச் பண்றீங்களோ அந்த வேல்யூ வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த இடத்துக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம்னா, இமெயிலுக்கும் அப்ளை பண்ண போறோம். எங்க இருக்கு இமெயில் இங்க. ஓகே, இதனுடைய நேம் என்னது, இமெயில். ஸோ நீங்க ஒர்க் பண்ணும்போது என்னன்னா, நேம்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கரெக்டான நேமா தான் கொடுக்குறோமா, இங்க ஃபர்ஸ்ட் நேமுக்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தாச்சு, இமெயிலுக்கு இமெயில் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, உங்களுடைய இதுல வந்துட்டு நீங்க பாஸ்வேர்டு கொடுக்கும்போது பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்ட்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அந்த கரெக்டான நேம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா, நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அதனுடைய நேமும் அதனுடைய வேல்யூஸும் வரும். எக்ஸாம்பிள், இப்ப ஃபர்ஸ்ட் நேமு அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா ஐஎஃப். ஓகேங்களா, இப்ப செகண்ட் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோம்னா, ஓகே, இமெயிலோட வேல்யூ வந்து டி. ஓகே, இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் அதனுடைய நேமும் அதனுடைய வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதிகமா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுங்க. இஃப் எல்ஸ்னா என்னது, இஃப் நேம் ஈக்குவல் டு என்னவா இருந்தா, ஃபர்ஸ்ட் நேமா இருந்துச்சுனா, ஓகேங்களா, திஸ் டாட் ஸ்டேட் ஸ்டேட், புரியுதா? நெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் டு இமெயிலா இருந்தா என்ன பண்ணும்னா, அதுக்கு நான் ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன், அந்த ஆட்ரிபியூட்டை போய் அசைன் பண்ணு, வேற எதையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். மீன்ஸ் இமெயில் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டே வேல்யூ கொடுத்துருக்குமா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, நேம் நீ சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண எந்த விஷயமோ அந்த விஷயத்துக்கு மட்டும் உங்களுடைய வேல்யூ கொடுக்கும். ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூவே போடலாம். ஏன்னா நம்ம வாங்கிட்டோம். ஓகேவா, இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் அதை போடலாம். முடிஞ்சுக்கோங்க, இப்ப இது ஒர்க் ஆகுமா அப்படின்னா, கரெக்ட், கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி, நீ இந்த இடத்துக்கு போ, நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிடுச்சு.
இப்ப இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே முடிஞ்சிருச்சு. இப்ப இது வேலிடேட் பண்ணணும். இது எப்படின்னா ஆன் கிளிக் பண்ணும் போது அதனுடைய வேல்யூ எடுக்கணும். இனிஷியலா என்ன பண்ணிருக்கோம், இந்த ஐஎப்டி தூக்கிடணும். ஓகேவா, திரும்ப ரெண்டு வேல்யூவை வாங்குறோம், கான்ஸ்ட் டிக்ளேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் நேம் வேலிடேஷனுக்காக, இது வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணோம்ல, வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு கெட் எலமெண்ட் பை ஐடி, அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்னன்னா கெட் மை சாரி கெட் எலமெண்ட் பை ஐடி இல்ல, திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது மீனிங். ஓகேவா, அடுத்தது இமெயில், அடுத்தது இங்கே இமெயில். ஓகே இது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஆன் கிளிக் பண்ணும்போது திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஃபர்ஸ்ட் நேம்ல ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பார்ப்போம். இனிஷியலா ரெண்டர் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், எம்டியா கொடுக்குறோம். ஸோ இதனுடைய வேல்யூ இங்க போய் உக்காந்துரும். ஸோ இனிஷியலா அது எம்டி. இதனுடைய வேல்யூ எப்ப சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஆன் சேஞ்ச் பண்ணும்போது. ஆன் சேஞ்ச் என்னன்னா நான் பர்டிகுலர் ஃபீல்ட்ல போய் ஏதாவது டைப் பண்ணும் போது தான் அதனுடைய வேல்யூ செட் ஆகும். அது எப்படி செட் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதி அந்த இடத்துல எந்த நேமோ அந்த நேம்ல போய் உக்காருங்க அப்படின்னு நம்ம இங்க இன்செர்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது அது வந்து அதனுடைய வேலையை செய்யும். ஸோ இங்க வந்தாச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ண போறோம்னா கிளிக் பண்ண போறோம். அப்போ என்ன இருக்கும்னா எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பா அது எரர் தான் வரும். ஓகேவா, உங்களுடைய இதுக்காக இஃப் ஃபர்ஸ்ட் நேம் நீங்க பண்ண அதே கண்டிஷன் தான், வேற எதுவும் பெருசா பண்ண போறது அலர்ட் சக்சஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லை அப்படின்னா அலர்ட் இப்படின்னு ஒரு ரெண்டு அலர்ட். ஓகே இது எதனால இப்ப ஒர்க் ஆகல, ஓகேவா, தேர்ட் இது ஏன் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல வந்துட்டு திஸ் டாட் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, திஸ் டாட் வேலிடேட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் அக்சஸ் கொடுத்தது, நீ வந்து இந்த திஸ் டாட் ஸ்டேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் அக்சஸ் கொடுக்கல. அதாவது உங்களுடைய டெக்னிக்கல் டைம்ல சொன்னா, ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, அதாவது இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, ஓகே இதை வந்து ஒரு பப்ளிக்கா வந்து யூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரியாக்ட்ல ஒரு விஷயம் இருக்கு. வேணும் எரர் வர வச்சு பண்றேன், நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லது. பண்ண மாட்டீங்க இந்த இடத்துல போயிட்டு கன்ஸ்ட்ரக்டர்ல உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் கொடுத்துடணும். அது எப்படி பைன் பண்றது அப்படின்னா, அப்படி இந்த மாதிரி கொடுத்தா இதனுடைய மீனிங் என்னன்னா, நீங்க யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் திஸ் டாட் வேலிடேட் ஃபார்ம் கீழே யூஸ் பண்றது உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் இன் த சென்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ற வேல்யூ ஆகட்டும், உங்களுடைய ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப் மெத்தட்ஸ், ஓகேங்களா, எதா இருந்தாலும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகே கரெக்டா தான் சொல்றேனா அப்படின்னா, ஓகே கரெக்டா தான் சொல்றேன். ஓகேங்களா, ஏன்னா இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியும், ஓகேவா, ஏன்னா நம்ம இந்த இடத்துக்குள்ளாரியே எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இது அவுட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நேம்ல வந்துட்டு ஃபெயில் அப்படின்னு வருது. இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்து செக் பண்ண போறோம். ஓகே சக்சஸ். இதே விஷயம் நீங்க இப்ப இதுக்கு பண்ணுவீங்களா, உங்களுடைய இமெயிலுக்கும் பண்ணுவீங்களா? கரெக்டா, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ரொம்ப எடுக்க தேவையில்லை, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுல. நம்ம இப்ப என்ன பண்ணோம், சூப்பர். இப்ப ஏதா போனோமா, இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு HTML டெம்ப்ளேட் எடுத்தாச்சு. ஓகேங்களா, நான் கோ த்ரூ பண்ணிக்கிறேன். ஒரு HTML டெம்ப்ளேட் எடுத்து அதுல ஒரு சில இஷ்யூ இருந்துச்சு. என்னென்ன இஷ்யூ அப்படின்னா, அது வந்து ப்ராப்பரா டேக் வந்து க்ளோஸ் ஆயிடல. ஓகேங்களா, அதனுடைய கிளாஸ் வந்து கிளாஸ் நேம் இருந்துச்சு, கிளாஸ் நேம் நம்ம மாத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும்னா, காம்போனன்ட்ஸ் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்கிட்டோம். எப்படி யூஸ் பண்ணோம்னா இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கிளாஸோட நேமை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே அதை வந்து இந்த இடத்துல வந்து போட்டாச்சு. எதுக்கு இந்த பேக்ஸ்லாஷ் அப்படின்னா, ஒரு காம்போனன்ட் வந்து ஒரு வேரியபிள் வந்து கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரியாக்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ரெண்டர் பண்ண தெரியாது. அதனால நம்ம சைன் அப் பேக் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் ஆப் டாட் ஜேஎஸ் ஓகே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா கிளாஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம், எல்லாமே ஓகே. ஓகே இப்போ நான் எல்லாமே ஓகே எனக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணும்போது வேலிடேஷன் வரணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இது பண்ணும். ஆனால் இது கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்றதால நீ எல்லாத்தையுமே பாயிண்ட் பண்ணி ஆகும்.
பாயிண்ட் பண்றது எப்படி அப்படின்னா திஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து பாயிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். வேலிடேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி பார்த்தோம், அலர்ட் பண்ணிட்டு சாரி லாக் அவுட் போட்டுட்டு ஒர்க் ஆகுதான்னு கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே இதுவும் ஓகே முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னுடைய வேல்யூஸ் எல்லாம் நான் வாங்கணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன பண்ணோம் அப்படின்னா நேம்ன்றதுக்கு பதிலா ஸ்டேட்ன்ற ஒரு விஷயத்த ரியாக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதை எப்படி யூஸ் பண்றதுன்னா கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணி விடணும். ஓகேங்களா, இதுவும் முடிஞ்சு போச்சு. ஓகே ஆன் சேஞ்ச் பண்ணும்போது வேல்யூவை நம்ம எந்த விஷயத்திலிருந்து சேஞ்ச் பண்றோமோ அந்த விஷயத்திலிருந்து வேல்யூவை எடுத்தாச்சு. எடுத்து திஸ் டாட் ஸ்டெட் ஸ்டேட் அப்படின்னா என்னது அப்படின்னா டிஃபால்ட்டா வேல்யூ எம்டியா இருக்கும். நான் எனக்கு இதுல வந்து நான் என்ன வேல்யூ கொடுக்கணும் அதை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா திஸ் டாட் ஸ்டெட் ஸ்டேட்ன்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் உங்களுடைய ஓல்டு ஸ்டேட்டை வந்து மாற்ற முடியும். ஸோ அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி எந்த நேம் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்க வேல்யூவை வாங்கி வச்சாச்சு. இதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்து வேலிடேஷன். வேலிடேஷன் எப்படி பண்றது? இப்ப நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேம் இமெயில்ல தான் இருக்கு. ஸோ அந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஸ்டேட்ல இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஒரு ஃபீல்ட்ல வாங்கிட்டேன். வாங்கிட்டு நான் அலர்ட் போட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு எரர் வந்துச்சு. எதனாலனா உன்னால அந்த ஸ்டேட் வேரியபிள்லாம் அக்சஸ் பண்ண முடியாது, உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்துச்சு. கரெக்ட், நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டு போயிட்டு கன்ஸ்ட்ரக்டர் கூட வந்துட்டு பைண்ட் பண்ணி விட்டோம். இந்த விஷயம் ஃபுல்லாவே உன்னுடைய ஸ்டேட் வேரியபிளோ உன்னுடைய கன்ஸ்ட்ரக்டர் என்னென்ன விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணதோ அதெல்லாம் அக்சஸ் பண்ணிக்க பர்மிஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அக்சஸ் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா கிளிக் பண்ணும்போது அலர்ட் வந்துச்சு. ஓகேவா, புரியுதா? இதுதான் இது வரைக்கும் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எரர் வேரியபிள் ஒன்று ஆட் பண்ணிட்டு, எரர் வேரியபிள்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவோம். எதனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் எரரா இருந்துச்சுன்னா கீழே ஒரு டேக் போட்டிருக்கோம்ல இஃப் எல்ஸ் கண்டிஷன் வச்சு இதை ஓப்பன் பண்ணி விடுவோம். இஃப் ஃபர்ஸ்ட் நேம் எரர் அப்படியே இருந்துச்சுன்னா இந்த டேக் ஓப்பன் ஆகு, அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாகவே எம்டியா இரு. எதனால அப்படின்னா இந்த மாதிரி அலர்ட் காட்டுறதுக்குள்ள எனக்கு என்னன்னா ரெட் கலர்ல அலர்ட் வரணும், இங்க லேபிள் சாரி ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யர்ட். ஸோ அந்த விஷயத்துக்காக நெக்ஸ்ட் அதுதான் பண்ணுவோம். நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன சொன்னோம் அதை பக்காவா பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா, உங்களுக்கு 3 hours கிட்ட டைம் இருக்கு, 10 மணி வரைக்கும் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்க்கலாம். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ்? வேகமா சொல்லி கொடுத்தா பாலாஜி, கரண், ஜெயவேல், மூர்த்தி, சுரேஷ் கிருஷ்ணா, சூப்பர்பா சூப்பர். சொல்லுபா. சூரிய கிருஷ்ணன் ப்ரோ. சொல்லுங்க. இல்ல நீங்க பேசுறது லோவா கேக்குது ப்ரோ. சுரேஷ் கிருஷ்ணன் இல்ல ப்ரோ, சூரிய கிருஷ்ணன் சொன்னா பேர்லதான் தப்பு. இப்ப ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு மணி நேரம் நடத்திட்டு இருக்கு, அதுல ஏதாவது டவுட் பேர்ல டவுட் சொல்லுவாங்க. என்னப்பா? புரிஞ்சுது ப்ரோ. சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தேவையில்லை.